வணக்கம். இன்னைக்கு நம்ம தட்டு வடை எப்படி, தட்டு வடை செட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முக்கியமாக ரெண்டு சட்னி தேவை. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி. அதுக்கு தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன், நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தாளிக்கெல்லாம் வேணாம், பச்சையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னி அரைச்சாச்சு. அடுத்தது கொத்தமல்லி சட்னி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு இன்ச்சு பூண்டு ஒரு இன்ச்சு புளி எடுத்திருக்கேன், சாரி ஒரு இன்ச்சு புளி எடுத்திருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சால்ட் போட்டு அரைச்சிக்கோங்க. இதுவும் தாளிக்க வேணாம், பச்சையாக தான் இருக்கணும். இப்போ தட்டு வடை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தட்டை ரெடியாக இருக்குது. அதுக்கு கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி ரெண்டும் அரைச்சாச்சு. அப்புறம் நம்மளுக்கு தேவையானது வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கேரட்டும் பீட்ரூட்டும் திருவி வச்சுருக்கேன், மாங்காய் செட் செய்கிறதுக்கு மாங்காய் திருவி வச்சுருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருக்காமல் கொஞ்சம் மைல்டாக புளிப்பாக இருக்கதான் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ஊறுகாய் எடுத்திருக்கேன், ஊறுகாய் தொக்கு எடுத்திருக்கேன். எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஊறுகாய் தொக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாயெல்லாம் நல்லாயிருக்கும். முட்டையை வந்து ஸ்லைஸ் பண்ணி உள்ளே வச்சு எக்கு தட்டு வடை செட்டு செய்யலாம். இப்போ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம தக்காளி சட்னி வச்சிடலாம். ஒரு சைடு தக்காளி சட்னி அப்ளை பண்ணியாச்சு. அது மாதிரி எல்லா செட்டுக்கும் நம்ம தக்காளி சட்னி வச்சிடலாம். நம்ம எல்லா தட்டையிலையும் தக்காளி சட்னி ஒரு சைடும், ஒரு சைடு கொத்தமல்லி, ஒரு தட்டையில் கொத்தமல்லி சட்னியையும் தடவி வச்சுருக்கோம். இப்போ வெஜிடபிள்ஸை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வச்சிடலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கேரட் வைங்க. இப்போ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு இது எடுத்தாச்சு, வெங்காயம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி வச்சுக்கலாம், பீட்ரூட் வச்சுட்டேன். இப்போ அந்த கொத்தமல்லி சட்னி வச்சதை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு தக்காளி சட்னி வச்சதை எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் வச்சுக்கலாம், அதில் மேலே கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மாங்காய் வச்சுக்கிறேன், மாங்காய் வச்சுட்டு மேலே கொஞ்சம் கேரட் வச்சுக்கிறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணிடலாம். புளிப்பாக அது கூட கேரட் சேர்த்து கொஞ்சம் இனிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இதில் மேலே வெங்காயம் வச்சுக்கலாம், தக்காளி சட்னி வச்சதில் மேலே வெங்காயம் வச்சாச்சு. இப்போ நம்ம எக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், எக்கை வச்சிடலாம். ஆனியன் வச்சுட்டு எக்கு வச்சுருங்க, அதுக்கு மேலே பெப்பர் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கேரட் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி சட்னி வச்சதை மேலே வச்சுருங்க. எக்கு தட்டு வடை செட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொன்று, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் வைக்க போகிறேன். மிக்சட் வெஜிடபிள் தட்டு வடை, ஆனியன், கொத்தமல்லி, கேரட், அப்புறம் மாங்காய் திருவுனது ரொம்ப நல்லாயிருக்கும் இது, அதுக்கப்புறம் பீட்ரூட் வச்சுருக்கேன். இப்போ நான் இதையும் ப்ரெஸ் பண்ணி மூடிடுறேன். இப்போ நம்ம ஊறுகாய் தட்டு வடை செய்கிறவரும், இதுக்கு மாங்காய் தொக்கு, பூண்டு ஊறுகாய், எந்த ஊறுகாய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஊறுகாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஊறுகாய் தடவிட்டு வெங்காயம், நல்லா காரமாக இருக்கும்,
அதுக்கப்புறம் கேரட் வச்சுக்கோங்க, பீட்ரூட் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் ஊறுகாவை தடவி விடுங்க, நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இப்போ அது மேலே வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. நல்ல கார்னிஷிங், பீட்ரூட்டு, கொத்தமல்லி, கேரட்லாம் போட்டு கார்னிஷிங் பண்ணியிருக்கேன். இந்த தட்டு வடை ரொம்ப ஹெல்த்தியானது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு உள்ளே போயிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த தட்டு வடை கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப வெரி வெரி ஈஸி, குட்டீஸ் கூட செய்திடலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கலையில் சந்திப்போம்.